தூத்துக்குடி அதிசய கிணறு உறங்கும் கிணறாக மாறும் அதிர்ச்சி. கால்வாயில் அமைக்கப்பட்டிருந்த தகரங்கள் மரப்பலகைகள் கிணற்றுக்குள் விழுந்து மொத்தமாக மூடிய பேரதிர்ச்சி. காட்டாற்று வெள்ளமாக இருந்தாலும் அசால்ட்டாக குடித்து கொண்டிருந்த அந்த கிணறு தற்போது அதன் குணத்தை மாற்றிக்கொண்டது எதற்காக? நெல்லை மாவட்டம் திசையின்வெளி அருகே ஆயன்குளம் படுகை அருகே இரண்டு பம்ப் செட் என்ற கிணறு அமைந்திருக்கிறது. சுமார் 75 அடி ஆழம் கொண்ட இந்த பழமையான கிணறு மழை காலங்களில் எத்தனை காட்டாற்று வெள்ளம் வந்தாலும் அப்பகுதி மக்களை காப்பாற்றி தானே அவ்வளவு நீரையும் குடித்து அப்பகுதியின் நீர் ஆதாரமாக மாற்றி அப்பகுதியில் உள்ள 100 கிணறுகளுக்கும் அந்த நீரை பகிர்ந்து கொடுக்கும். ராதாபுரம் முதல் சாத்தான்குளம் வரை 150 கிணறுகள் இதனால் பயன்பெறுமாம். இதுகுறித்து IIT புவியியல் துறை பேராசிரியர் வெங்கட்ராமன் சீனிவாசன் தலைமையிலான குழுவினர் 4 முறை ஆய்வு செய்து வெளியிட்ட தகவலில், அப்பகுதியில் பூமிக்கு அடியில் சுண்ணாம்பு பாறைகள் உள்ளது, பூமிக்கு அடியில் 50 கிலோமீட்டர் விரிந்து காணப்படும் நீரோடைகள் உள்ளன என்று கூறி இந்த அதிசய கிணறு நதிநீர் இணைப்பு கால்வாய் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. தண்ணீர் கிணறுக்குள் செல்வதற்கு வசதியாக ஆயன்குளம் படுகை அருகே 200 கனஅடி தண்ணீர் செல்ல வசதியாக தனியாக கால்வாய் வெட்டப்பட்டு தனி ஷட்டர் அமைக்கப்பட்டு கிணறு வரை தனி கால்வாய் அமைக்கப்பட்டது. சபாநாயகர் அப்பாவு இந்த நதிநீர் இணைப்பு கால்வாய் வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்குள்ளாக கனமழை 2 நாளாக வெளுத்து வாங்கிவிட்டது. கால்வாய் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் ஓரமாக வைத்திருந்த ஷட்டர்கள் மரப்பலகைகள் ஆற்று நீரில் அடித்து வரப்பட்டு கிணற்றை மூடிவிட்டது. ஜல்லி கற்களும் அரளை கற்களும் மண்ணரிப்பும் ஏற்பட்டு அந்த 70 அடி கிணற்றை மூடிவிட்டது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி விவசாயிகள் தங்களால் முடிந்த அளவு அடைப்பை சீர் செய்து இருக்கும் நிலையில் குறைந்த அளவே தற்போது அந்த கிணறு தண்ணீரை குடித்து வருகிறது. எனவே கால்வாய் செல்லும் தண்ணீரை தற்காலிகமாக அடைத்து கிணற்றில் விழுந்த கான்கிரீட் தகடுகளை உடனடியாக அகற்றி கிணற்றை நன்கு தூர்வாரி உலக அதிசயமாக கருதப்படும் இந்த கிணற்றை காப்பாற்றி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே அப்பகுதி விவசாயிகள் தங்களால் இயன்றவரை அந்த கிணற்றின் உள்ளே இறங்கி தூர்வாரி இருக்கிறார்கள். மீண்டும் அந்த அதிசய கிணறில் கால்வாய் தண்ணீர் சென்று சேர்ந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருக்கும் நிலையில் நிரந்தரமாக கால்வாயில் திடமான கரைகளை அமைத்து இந்த அதிசய கிணறை என்றென்றைக்கும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.